سخر لنا هذا وما كنا له مقرنين. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். இன்றைக்கி நாங்கள் மக்கா கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்திருக்கோம். சாப்பிட்டு நாங்கள் பஸ்ஸுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். نسألك في سفرنا هذا البر والتقوى ومن العمل ما ترضى. اللهم هون علينا سفرنا هذا واطوي عنا بعدا. اللهم أنت الصاحب في السفر والخليفة في الأهل. اللهم إني أعوذ بك من وأثاء السفر وكآبة المنظر وسوء المنقلب في المال والأهل. سريع بدعوة كنت الحمد لله نوربنا وحرمي كما تتعلم. நைட்டு பஸ்ஸு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே தொழுகவும் சாப்பிடவும் சொன்னாங்க. ஸோ நாங்கள் தொழுதுட்டு வீட்டில் இருந்து கொண்டு காந்து சாப்பாடு இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். டின்னர் சாப்பிட்டு 2 hours கழிச்சு நாங்கள் இஹ்ராம் கட்டிடத்துக்கு வந்தாச்சு. இங்கே தான் நாங்கள் இஹ்ராம் கட்டுவோம். அப்புறம் நாங்கள் இஹ்ராம் கட்டிட்டு தொழுதுக்கு போயிட்டோம். لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. நாங்க ஃபஜர் டைமுக்கு தான் நாங்கள் மக்காவுக்கு வந்தோம். ஸோ நாங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் உம்ரா செய்ய போயாச்சு. அப்புறம் இங்கே டுக்கின் டோனட்ஸ் இருந்துச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஜும்மா தொழுகை இருக்கும். நாங்கள் அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு 2 hours 3 hours ஆயிரும். ஸோ நாங்கள் இங்கே சாப்பிட வந்துட்டோம். لبيك إن الحمد والنعمة
لك والملك لا شريك لك لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك இதே சஃபா மலை நான் வந்து ரெண்டு தடவை உம்ரா செய்யும் போதுலாம் நான் இதை பார்க்கல, ஏன்னா கீழே ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. நான் மேலே இதை சுற்றுனேன், இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்த்தோன்னே எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் உம்ரா செஞ்சுட்டு தொழுதுட்டு துவா கேட்டுட்டு நான் ஃபரீன்ட்ட கேட்டேன், நீ என்ன துவா கேட்டேன், நீ இப்போ ஃபரீன் என்ன துவா கேட்டேன்னு சொல்ல போது. அதுக்கப்புறம் நல்லா படிக்கணும், நல்லா அதுக்கப்புறம் மக்கா மக்காவுக்கு போன கூட இருக்காது நினைச்சேன். இந்த கீழ மக்காவுக்கு போயிட்டு இருக்கேன், அங்கதான் இங்க ஒண்ணு இருக்கு. எனக்கு மருவாமலையை தொடணும் போல ஆசையாகிச்சு. ஸோ நான் யாராவது போலீஸ் போக்குறதான்னு பார்த்துட்டு திருடு தரமாக போய் தொட்டுட்டு வந்துட்டேன். Thank you.
அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் உம்ராவை சூப்பராக முடிச்சாச்சு. அப்புறம் நாங்கள் ஈவினிங்க்கு மதினாவை கிளம்பிகிட்ருக்கோம். ரூம்பு ஜன்னலில் இருக்கிற வியூ தான் இது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு.